இன்னைக்கு நாம லேஸ் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு முட்டை, கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, மசாலா நமக்கு என்ன மசாலா பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். முட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிறக்காண்டி ஆம்லேட்டு. இப்போ அதுக்குள்ளார பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றி ஃபுல்லாக லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஃபைனலாக லேஸாக க்ரன்ச் பண்ணி வச்சுருக்கேன், அது ஆம்லேட் மேலே போட்டுக்கலாம். ஃபுல் பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டாண்டை மட்டும் எடுத்துடலாம் வெளியே. இப்போ ஆம்லேட்டை திருப்பிடலாம், சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த லேஸ்லாம் க்ரன்ச்சி ஆகும். அவ்வளோதான், இப்போ நம்ம லேஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.